அறிவிலும் அழகிலும் சிறந்து விளங்கிய சுகன்யா என்ற அரசகுமாரி தோழிகளுடன் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அங்கிருந்த ஒரு கரையான் புற்று மீது சுகன்யாவின் கவனம் சென்றது. உற்று பார்த்தாள். இரு துவாரங்கள் இருந்தது. உள்ளே ஏதோ பளிச்சிடுவதையும் கண்டாள். குச்சி எடுத்து இரு துவாரத்தில் குத்திவிட்டாள். ஒன்றும் தெரியவில்லை. விளையாடிவிட்டு அரண்மனை திரும்பினர். ஒரே கூட்டமாக இருந்தது. எங்கும் வலி பொறுக்காத வேதனை சத்தங்கள் கேட்டன. விசாரித்த போது பல மணி நேரமாக எல்லாரும் சிறுநீர் கழிக்க முடியாமல் அவஸ்தைக்குள்ளாகி இருப்பதை அறிந்தாள். மன்னன் உட்பட வைத்தியருக்கும் இதே வேதனை ஏற்பட்டிருப்பதை அறிந்தாள். ராஜ்யத்தின் ராஜகுரு வரவழைக்கப்பட்டார். காரணத்தை அறிந்து தக்க பரிகாரத்தை உடன் செய்யுமாறு மன்னன் வேண்டினார். ஞானக்கண்ணால் நடந்தவற்றை அறிந்தார். காட்டில் பல ஆண்டுகளாக தவம் செய்து வரும் சியவன முனிவர் தெரிந்தார். அவரை சுற்றி கரையான் புற்றிருப்பதையும் யாரோ செய்த தவறால் அவரது கண்கள் குருடாகிவிட்டதையும் அறிந்தார். அந்நாட்டு மக்களின் வேதனைக்கு காரணம் என்பதையும் அறிந்து அவரிடமே பரிகாரம் கேட்கலாம் என மன்னனும் ராஜகுருவும் மற்றோரும் கிளம்ப சுகன்யாவும் தன் தோழிகளுடன் புறப்பட்டாள். அங்கு சென்றதும் சுகன்யா அதிர்ச்சி அடைந்தாள். தாம் குச்சியால் குத்திய புற்றின் இரு இடங்களிலும் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. உடன் வந்தவர்கள் புற்றை கலைத்து முனிவரை மெதுவாக தூக்கி நிறுத்தினர். அவரது இரு கண்களும் குருடாகி இருப்பதைக் கண்ட சரியாத மன்னன் கோபம் கொண்டு இத்தவற்றை செய்தவர் யார் என எல்லாரையும் பார்த்து வினவினான். சுகன்யா ஒப்புக்கொண்டாள். தங்களை மன்னிக்க வேண்டி பரிகாரமாக எதை கேட்டாலும் வழங்குவதாக மன்றாடினார் மன்னர். எனக்கு யார் மீதும் கோபமில்லை. எல்லாம் விதிவசத்தால் நிகழ்வது. இனி எனக்கு கண் தெரியாது. தவமும் கலைந்து விட்டது. எனக்கு உதவியாகவும் துணையாகவும் இருக்குமாறு ஒருவரை கொடு போதும் என்றார். யாரை அனுப்புவது என மன்னன் யோசிக்கும் வேளையில் சுகன்யா முன்வந்து, மக்களுக்கு துன்பம் ஏற்பட காரணமாயிருந்த நானே முனிவரை மணந்து நல்ல துணையாக இருக்கப் போகிறேன் என கூறி முனிவரை நமஸ்கரித்து தம்மை ஏற்குமாறு வேண்டினாள். முனிவரும் ஏற்றார். மக்களின் சிறுநீர் கழிக்க முடியாத வேதனை உடனே நீங்கியது. சுகன்யாவும் காட்டில் முனிவர்கள் வாழும் வானப்பிரஸ்தம் என்ற வாழ்க்கையை துவங்கினர். இல்லறத்தை இனிமையாக்கும் ஸ்ரீ பார்வதி தேவியின் மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்து அம்பிகையை பூஜிக்கும் முறைகளையும் கூறினார் முனிவர். தம் தவறால் கண்ணிழந்த கணவருக்கு மீண்டும் கண் தெரிய அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அன்னையை ஆராதித்து வந்தாள். சுகன்யாவின் பக்தியையும் கற்பு நெறியையும் கண்டு மகிழ்ந்தாள் பார்வதி தேவி. அவள் முன் தோன்றி ஒரு குளத்தை காட்டி, உன் கணவனின் கைப்பற்றி இருவருமாக மூழ்கி எழுங்கள் என உத்தரவிட்டாள். முனிவரும் சுகன்யாவும் அப்படியே செய்தனர். வயதான முனிவரின் கண்கள் பளிச்சிட மன்மதன் போல் மாறியிருந்தார். இருவரும் அரண்மனைக்கு சென்று இன்பமாய் வாழ்ந்து சகல சௌபாகியங்களும் பெறுவீர்களாக என ஆசி வழங்கி அன்னை ஸ்ரீ பார்வதி மறைந்தாள். தாம்பாளத்தில் 5 இதழ் தாமரை கோலமிட்டு நடுவிலும் 5 இதழ்களிலும் வெளியில் 4 புறமுமாக தீபங்கள் ஏற்றி வைத்து ஓம் ஸ்ரீ ஸ்வயம்வர பார்வதியை நமஹ என அர்ச்சனை செய்யவும்.